செல்லப்பிராணி வரிசையில் காகம் இல்லாவிட்டாலும் முன்னோர்களாக கருதி அதற்கு உணவளிப்பது நமது வழக்கம். உணவை உயரமான இடத்திலோ சுவரிலோ வைத்துவிட்டு சென்றால் தேடி வந்து உட்கொள்ளும் காகம். இங்கே வித்தியாசமாக மனிதர் தரும் பிஸ்கெட்டை எந்த பயமுமின்றி அருகில் வந்து தன் அழகால் பெற்றுக் கொள்கிறது. பொதுவாக காகம் கரைந்தால் நம் வீட்டிற்கு வருவர் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளது. ஆனால் இங்கு காணும் அன்பர் ஒருவர் காகம் ஒன்றை தனது வீட்டிற்கு வந்த உறவினரை போல உபசரிக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வது போல காகம் அவசரப்படாமல் பொறுமையாக சிந்தித்து மனிதர்களை போல செயல்படுகிறது. மனிதர்கள் தேநீரில் பிஸ்கெட்டை நனைத்து தின்பது போல காகமும் நடந்து கொள்வதை பாருங்களேன். மனிதர்கள் கொட்டும் குப்பைகளையும் வீர் பொருள்களையும் உண்டு பழக்கப்பட்ட காகம் பண்பட்ட விருந்தினரை போல நடந்து கொள்வது வியப்பாக இருக்கிறது. ஒரு சிறிய தட்டில் ஊற்றப்பட்ட தண்ணீரில் பிஸ்கெட்டை இருபுறமும் மாற்றி மாற்றி நனைத்து உண்பதற்கு வசதியாக பதமான பிறகு சிறிது சிறிதாக உண்கிறது. மனிதர்கள் பிஸ்கெட்டை தேநீரில் நனைத்து தின்பதை எங்காவது பார்த்திருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் காகம் பிஸ்கெட்டை தண்ணீரில் நனைத்து உண்பதை பார்த்தால் சுயமாக சிந்தித்து செயல்படுவது போலவே தோன்றுகிறது. தான் மட்டும் உண்டது மட்டுமின்றி தன்னோடு சேர்ந்த காகம் வேறிடத்தில் இருந்தாலும் அதற்கும் கொண்டு சென்று ஊட்டுகிறது. இந்த செயல் ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கு மட்டுமன்றி ஐந்தறிவு கொண்ட காகங்களுக்கும் சிந்திக்கும் திறன் உள்ளதாகவே நம்ப வேண்டியுள்ளது. அறிவு திறன் கொண்ட காகத்தின் இந்த செயலை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றன.